நம்மளுடைய சேனல்லையும் வாட்ஸ்அப்லையும் கேட்கப்படுற பொதுவான கேள்விகளுக்கான பதிலை நான் இந்த ஆஸ்க் ஜே அப்படின்ற இந்த சீரியஸில் ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ கீழேயோ இல்லை எனக்கு நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்போ அனுப்பிச்சு வைக்கலாம். அது ஒரு குரல் பதிவாவோ இல்லை டெக்ஸ்டாவோ இருந்தாலும் ஓகே. அப்படி ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கேட்ட கேள்வி தான் இன்னைக்கு. இல்லை பிரதர், என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு ஃபைட்டிங் ஏதாச்சும் ஒரு சண்டை போடுற சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஏதாச்சும் மனிதர்கள் வந்து நம்ம ஏமாத்துற மாதிரி எதுவாக இருந்தாலும் நமக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால், அது ஏன் எண்ணத்தினால வருதா இல்லை வெளி சூழ்நிலையினால வருதா, அதுதான் எனக்கு கேள்வி. என் எண்ணத்தினால மட்டும்தான் எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்குதா லைஃப்பில்? நம்ம எண்ணங்கள் தான் காரணன்றது தான் இந்த ஈர்ப்பு விதி சம்மந்தமான பயிற்சிகளில் ஒவ்வொரு இடத்துலையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு நல்லது நடந்தால் உடனே வந்து அது என்னுடைய எண்ணங்கள்லாம் நடந்துச்சு, நான் எதிர்பார்த்தேன், என்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்குது அதனால் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு அது நடக்கும்ன்ற எண்ணமே எனக்கு இல்லை, நான் வந்து அதை யோசிக்கல. ஒருத்தரோட லைஃப்பில் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தானே இப்படி யோசிச்சுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இந்த கேள்வியில் நான் புரிஞ்சுக்கிறதும் அதுதான். அப்போது நமக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுதுன்னா அது வந்து நம்ம எண்ணங்கள்லேருந்து உருவாக்கப்படுறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி. இது மேபி இந்த எக்ஸாம்பிள் புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இதை விட பெட்டர் எக்ஸாம்பிள் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். இப்போது நான் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன், அதில் வந்து இங்கிலீஷ் தமிழ் இருக்குது, எனக்கு இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் நல்லா தெரியும். அப்போது ஒரு 30-40 பேஜ் நான் படிச்சுட்டு போயிட்டுருக்கேன், அந்த இடத்துல வந்து ஒரு சைனீஸ் லாங்குவேஜில் ஒரு ப்ராவர்ப் கொடுத்துருக்காங்க, அதை நான் பார்க்கும்போது எனக்கு அது புரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் தமிழ் தான். ஸோ அந்த ப்ராவர்பை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லைன் படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதையே நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லெட்டர்ஸோ அந்த வேர்ட்ஸோ என்னுடைய நாலேஜில் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை. ஸோ அப்போ நான் அதை கவனிக்கிறது இல்லை, விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். இது மாதிரி லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எதை கவனிக்கிறீங்களோ அது உங்களுடையதாகுது, அதை நீங்கள் கான்ஷியஸ்க்குள்ளே எடுத்துக்கிறீங்க, அதை நீங்கள் லைஃப்பில் நினச்சி குழப்பிக்கிறீங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தான் நம்மளுடைய கான்ஷியஸ்லேருந்து வரதே தவிர நம்ம பார்க்காத நிறையா விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது, அந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியறதே இல்லை. சிம்பிளான ரீசன், அதை பற்றி நீங்கள் இன்னும் கற்றுக்கலை. அப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறோம், அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய இன்ஃபர்மேஷன் ஆர் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயமோ இல்லை உணர்வு நிலையில் அதை பற்றி நீங்கள் பயந்துருக்கலாம். யாராவது லைஃப் நடக்கும்போது பார்த்து பயந்துருக்கலாம், இல்லை டிவியில் பார்த்து அதுக்காக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதே இன்சிடென்ட் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுன்றது ரொம்ப சகஜமானது. அப்படி நடக்குது அப்படின்னா அது இன்ஸ்பிரேஷன் உங்கள் கான்ஷியஸ்குள்ளே இருக்குன்றது தான் உண்மை. ஏன் இப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்கள் முன்னாடி ஃபஸ்ட் டைம் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஆச்சரியம் தான் படுவீங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்பீங்க. எதுவுமே அப்படி தான், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து எக்ஸைட் ஆகிறோன்னா அதுக்கான நாலேஜ் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற சந்தோஷங்களாக இருக்கட்டும், இல்லை கவலைகளாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விஷயமாக இருக்கட்டும், அதுக்கான நாலேஜ் உங்கள் கான்ஷியஸ்குள்ளே இருக்குது. இன்னொரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ரோட்டில் போகிறோம், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது, அங்கே யாருக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு 10 பேர் சுற்றி நின்று பார்த்துட்ருப்பாங்க. அந்த இடத்த நீங்கள் கிராஸ் பண்ணும்போது நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தீங்கன்னா பண்ணலாம், இல்லாட்டியும் நம்ம சம்டைம்ஸ் நின்று அதை வேடிக்கை பார்த்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்ருப்போம். அப்போது அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து அடுத்த ஒரு 4-5 நாளைக்கு உங்களுக்குள்ள பெரிய இம்பேக்ட் இருக்கும். என்ன இம்பேக்ட் இருக்கும்னா, நீங்கள் டிரைவ் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு அந்த பயம் வந்து அடுத்த 4-5 நாளைக்கு கேரி ஆகும். ஸோ கிட்டத்தட்ட அந்த இன்சிடெண்ட் அப்படிங்கிறத உங்கள் கான்ஷியஸ்குள்ளே பதிய வச்சிட்டிங்க. நாளைக்கு நீங்கள் டிரைவ் பண்ணும்போது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்கள் கான்ஷியஸ்குள்ளே கொடுத்துட்றீங்க. இதை சில விஷயங்கள் லைஃப்பில் தவிர்க்க முடியாது, நீங்கள் பார்க்குறீங்க, அதனால் உங்கள் லைஃப்லேயும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் அதை பற்றி பார்க்காம யோசிக்காமல் ஃபீல் பண்ணாமல் விட்டுட்டாவே மேக்ஸிமம் லைஃப்லேருந்து அடுத்த கடத்தை தாண்டி போயிடலாம். ஸோ இந்த மாதிரியான சில இன்சிடென்ட்ஸ் நம்ம லைஃப்பில் எங்கே நடந்திருக்கும், நம்ம தவிர்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம லைஃப்பில் தவிர்க்கணுங்கிறதுக்கான காரணம் இதுதான். அதாவது டிவி, மீடியா, இல்லை ஒரு பிரச்சனையான விஷயங்களை பற்றி தேடி படிக்கிறது, இல்லை ஒரு சொசைட்டியில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை பார்த்து அதை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய நாலேஜ் க்ரியேட் பண்ணுது. உண்மையை சொல்லணும்னா எல்லா நாலேஜும் நம்ம லைஃப்க்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கும் போது அது உங்கள் கான்ஷியஸ்குள்ளே ஒரு அழியாத ஒரு பிலீஃபாக க்ரியேட் ஆகிடுது, அது உங்களோட லைஃப்பில் எங்காவது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அப்படி வாய்ப்புகளாக வருது அப்படின்னா அதுக்கான காரணம் நீங்கள் எங்கேயோ அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க, அதனால் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, அது உங்கள் கான்ஷியஸில் ரெஜிஸ்டராக இருக்குன்றது தான். ஸோ நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களும் சரி தேவையில்லாத விஷயங்களும் சரி நம்மளுடைய எண்ணங்கள் கான்ஷியஸ்லேருந்து தான் வருது. ஆனால் இது எப்படி நான் அவாய்ட் பண்ணுறது, நிறையா கற்றுக்கிட்டேன், அப்போ எல்லாமே லைஃப்பில் வந்துருமான்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கு உங்கள் எண்ணத்தில் என்ன தேவை இருக்குது, லைஃப்பில் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எதுக்காக நீங்கள் முயற்சிகள் பண்ணுறீங்க, லைஃப்பை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறீங்கிற பொறுத்து தான் உங்களுடைய கான்ஷியஸ் தாட்ஸ் எப்பவுமே ரன் ஆகிட்ருக்கும். அதனால தான் எப்பவுமே லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பாருங்கள். எவ்வளோ தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் கான்ஷியஸ்குள்ளே வச்சுருந்தீங்கனாலும்
அதை ஓவர் ஷேடோ பண்ணுற அளவுக்கு லைஃப்ல நீங்கள் தேவைகள் இருக்கணும், அதுக்காக நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கணும், அதுக்கான முயற்சிகள் இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பழைய குப்பைகள் நம்ம கான்ஷியஸ்குள்ளே வராது. ஸோ எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு, ஒரு வேளை பழைய தேவையில்லாத எண்ணங்களை அழிக்கிறதுக்கு ஒரே சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இன்றைக்கி லைஃப்பில் என்ன தேவை இருக்கோ அது மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லிஷர் டைமோ இல்லை தேவையில்லாத டைமோ நிறையா இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் உங்கள் பழைய நினைவுகளை தூண்டும், இல்லை தேவையில்லாத விஷயங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரதுக்கு காரணமாகும். இந்த கேள்விக்கான பதிலும் புரிஞ்சிருக்கும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.